குட் மார்னிங். நேற்று எங்கள் பையன் வந்து கேட்டாங்க, அம்மா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரணும்னு எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க அப்படின்னா. நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரணும், நீ செய்கிறதுக்கு, நீ தானே படிக்கிற, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறமே வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். எங்களை தான் எங்கள் மிஸ்ஸு செய்ய சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன என்ன சொன்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தா ஈஸி இல்லை. அதனால் இப்போ தமிழ்லையே வந்து நீங்கள் அப்படிங்கும்போது என் பையன் வந்து எங்களை என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி சொல்லலை. இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அதை எப்படி நம்ம மாற்றி சொல்கிறது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷு, ரிட்டன் இங்கிலீஷு சில வேறுபாடு இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எதனாலனால் இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை வச்சு தான். ஏன்னா டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிட்டர்னில் எழுதும்போது கொட்டேஷன் மார்க் போட்டு எழுதுவோம். ஸோ யார் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு. அந்த கொட்டேஷன் மார்க் போட்டதுனால நமக்கு வந்து அந்த டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம பேசும்போது நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் பேசுகிற மாதிரியே கொட்டேஷன் அப்படிலாம் சொல்லியெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல. அப்போ என்ன வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றணும், என்ன டென்ஸாக மாற்றணும், அந்த சென்டென்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரியான கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும், இந்த மாதிரியான ரூல்ஸ், ஒரு 5 பேசிக் ரூல்ஸ் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த கிராமர் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம், எனக்கு எல்லாமே தெரியும், கிராமர் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனாலும் பேச வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் 10th 12th அந்த மாதிரி TNPSC எல்லா எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் இந்த கிராமர்லேருந்து மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் எழுதுறது இல்லாமல் ஒரு 1 or 2 times நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டங்குக்கு, ஸ்பீச் ஆர்கன்ஸ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் பேசவும் முடியும். ஸோ ரிட்டன் இங்கிலீஷில் வந்து கொட்டேஷன் போட்டு காட்டுவோம், ஸோ அது கிளியராக இருக்கும். ஸ்போக்கனில் வந்து மாற்றணும், எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோட ரூல் நம்பர் 1, Change of the tense of the verb. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது இந்த கொட்டேஷன் மார்க் போட்டிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், இது யார் சொன்னாங்க, ஐ வி யூ தே ஹி ஷீட்டு ஒரு 7 ப்ரொனவுன்ஸ் நம்ம போடுவோம், அல்லது நேம் ஆஃப் த பர்சன் போட்டிருப்போம். இங்கே பாஸ்ட் டென்ஸ் வருது. இந்த கொட்டேஷனுக்கு வெளியில் இருக்கிற இந்த சொன்ன ரிப்போர்ட்டிங் வெர்ப் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த டென்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா 3 தான், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ரிப்போர்ட்டிங் வர்பை பொறுத்த வரைக்கும் 3 காலங்கள் தான், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஆனால் ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது 12 tenseலையும் அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. வாய்ஸ்லேயும் சொல்லலாம், அதாவது பேசிவ் வாய்ஸ்லேயும் சொல்லலாம், அவங்க ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் சொல்லலாம். இதை எப்படி நம்ம இங்கே மாற்றுறது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் வந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டாகவும், பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாகவும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே இருக்கும். இது வந்து 12 tenses பொறுத்த வரைக்கும். ரூல் நம்பர் 2, த டென்ஸ் ஆஃப் த வேர்ப் இஸ் நாட் சேஞ்ச்டு. இங்கே வந்து இதில் உள்ள டென்ஸு எப்படி மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ ஃபியூச்சர் டென்ஸ்லேயோ இருந்தால் இன்டைரக்டில் மாறாது, அதனுடைய வெர்போட டென்ஸு மாறாது. நோ சேஞ்ச், அல்லது அந்த வெர்பு என்ன வெர்போ அதே தான் இங்கேயும் சேமாக இருக்கும். இது வந்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, ப்ரனவுன் எப்படி மாற்றணும், யூ ஐ வந்தால் ஹி ஆர் ஷீன்னு மாற்றணும், யூ வி வந்தால் தே. இங்கே யூ வந்தால் ஹீ ஷீ போட்டிருக்கோம், இங்கே யூ வந்தால் தே போட்டிருக்கோன்னா இங்கே யூங்கிறத நீ அப்படின்னு ஒரு சிங்குலராக குறிக்கலாம், இங்கே யூ வந்து ப்ளூரலை குறிக்கலாம் நீங்கள். அப்போ ப்ளூரலை குறித்தா தே. மைங்கிறது ஹிஸ் அல்லது ஹரா மாற வாய்ப்பு இருக்கு, அவருங்கிறது தேர், யுவருங்கிறது உங்களுடைய. அதே மாதிரி தான் உன்னுடையன்னு வரும்போது ஹிஸ் ஆர் ஹரில் வரலாம், உங்களுடையன்னும் போது தேரில் வரலாம். ரூல் நம்பர் 4, சேஞ்ச் ஆஃப் ப்ராக்சிமல் வேர்ட்ஸ் இன்டு டிஸ்டல் வேர்ட்ஸ், அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய பிளேஸ் டைத்தை வந்து டிஸ்டன்ஸில் சொல்கிற மாதிரியான வார்த்தைகள், இங்கே, அங்கே, திஸ், தட், இது, அது, நேற்று, முதல் நாள்,
அந்த மாதிரி நம்ம சொல்ற வேர்ட்ஸ் தான் வந்து என்னது டைம் அல்லது பிளேஸ் வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் ஒர்க் புக்கில் நிறையா ஒரு காலம் போட்டு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு 15 to 20 வேர்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் பைகாட் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 5, சேஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் அண்டு கன்ஜெக்ஷன். இப்போ இதில் வந்து நம்ம 12 டென்ஸும் மாற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்கலாம். அசர்ட்டிவாக இருக்கலாம், அசர்ட்டிவ்ங்கிறது டிக்ளரேட்டிவ், அடுத்தது கொஷின் வேர்டுங்கிற இன்ட்ராகேட்டிவ், ஆர்டர் ஆர் ரிக்வஸ்ட்னு சொல்லக்கூடிய இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ், இட் ஷோஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வீடியோஸும் ஏற்கனவே போட்டிருக்கோம், 12 டென்சஸ்க்குள்ள வீடியோஸும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான். இந்த ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சென்டென்ஸ் டைப்ஸ் வந்து 4 இருக்குது, இது எப்படி மாறுது அப்படின்னு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு தெரியும். அசர்ட்டிவ் சென்டென்ஸில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கலாம், அதாவது டிக்ளரேட்டிவ்னு நம்ம சொல்கிறது. இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஹீ சேஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் ரிப்போர்ட்டிங் வெர்பு இங்கே ரிப்போர்ட்டட் வெர்பில் வந்து மாறாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ சேஸ் They come daily. இப்போ இங்கே வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த கூற்றுங்கிறதுக்கு நம்ம வந்து கொட்டேஷன் மார்க் போட்டு அந்த அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, He says they come daily. இந்த ரெண்டு சென்டென்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இணைக்கணும். இணைக்கிறதுக்கு கன்ஜெக்ஷன், நம்ம கன்ஜெக்ஷன் நமக்கு தெரியும், அந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அண்டு பட் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா மீனிங்கை மாற்றிடும். கன்ஜெக்ஷன் வந்து சென்டென்ஸை மட்டும் இணைக்கணும், மீனிங்கை மாற்றக்கூடாது. அதுக்கான கன்ஜெக்ஷன் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது தட். ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள ரெண்டு ஹூ, ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை இணைக்கக்கூடிய ஒரு ஹூக் மாதிரி தான் இந்த தட் ரெண்டு சென்டென்ஸை இணைக்க உதவுறதா இருக்கு, இணைக்க உதவுறதா இருக்கு. ஹீ சேஸ் தட் தே கம் டெய்லி. நம்ம அப்படி மாற்றும் போது ஜஸ்ட் இது அப்படியே ஒரே சென்டென்ஸாக போயிடுது. நம்ம கொட்டேஷன் இந்த மார்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடணும், ஒன்லி ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சா போதும். இப்போ இங்கே கம், இங்கே கம், ஓகே ரெண்டு ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுனால மாறலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் இது எந்த டென்ஸாக இருந்தாலும் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இங்கே பாஸ்ட் டென்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். ஹீ சேஸ் தே கேம் எஸ்டர்டே, அதே கேம் தான் வருது, மாறலை. அந்த எஸ்டர்டேங்கிறது மட்டும் த டே பிஃபோர்னு மாறியிருக்கு. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ், ஹீ சேட் ஐ எம் இல், அவன் சொன்னா நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு. அவன் யாரை சொன்னான், அவனை தான் சொல்லியிருக்கிறான். ஐ எம் இல்லைங்கிறது ஐங்கிறது அவனை குறிக்குது. இப்போ டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் வித்தின் கொட்டேஷனில் இருக்கிறதுனால இது நமக்கு கிளியராக இருக்கும். பட் ஸ்போக்கனில் ஹி சட் ஐ எம் இல்லை அப்படின்னா அவன் சொன்னான் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறது அவன் அவனை சொன்னானா என்ன சொன்னானான்னு தெரியாது. ஸ்போக்கன் அர்த்த ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவன் சொன்னதாக அர்த்தமாயிடும். பட் ரிட்டர்னில் கிளியராக இருக்கு, ஹீ சேட் இந்த ஐங்கிறது அவனை குறிக்குது. ஸோ ஸ்போக்கனாக மாற்றும் போது இந்த ஐங்கிறது ஹீங்கிறத மாற்றும். ஹீ சேட் தட் ஹீ வாஸ் இல், இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுனால இந்த வெர்போட பாஸ்ட் டென்ஸ், ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ் போட்டிருக்கோம். ஹீ ஷீட் வந்தால் வாஸ் வரும், அதனால இங்கே போட்டிருக்கோம். ஃபியூச்சர் ஹீ வில் சே ஐ எம் ஹாப்பி, அதே மாதிரி தான் ஹீ வில் சே ஐ எம் ஹாப்பி, அவன் சொல்லுவான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு. இந்த ஐங்கிறது சொல்லப்படுற என்ன குறிக்குதா, அவனை குறிக்குதா, அவனை தான் குறிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹீ வில் சே தட் ஹீ இஸ் ஹாப்பி. என்ன ஃபியூச்சரில் வந்து வெர்பு மாறாதுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன்னு, ஐயை பொறுத்த வரைக்கும் ஆம் போடுறோம், ஹீ ஷீட் வந்தால் இஸ் தானே வரும், அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அதுதான் வந்திருக்கு. நம்ம வந்து வெர்பெல்லாம் மாற்றலை, ஐ வந்தால் ஆம் வரும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, ஹீ ஷீட் வந்தால் இஸ் வரும், அதுதான் இங்கே மாறியிருக்கு. இது வந்து அசர்டிவ்ங்கிற டிக்ளரேட்டிவ்க்கு எப்படி வருதுன்னு பார்த்தோம். 3 டென்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங்கில் ரிப்போர்ட்டட் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது கொஷின் சென்டென்ஸ் தான், அது வந்து டபிள்யூஹெச் கொஷின் ஒன்று இருக்கும், எஸ்ஆனோ டைப்னு இருக்கும். இந்த டபிள்யூஹெச் கொஷின் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மேனேஜரை பார்த்துட்டு வரேன், மேனேஜர் கேட்குறேன் ஏன் லேட்டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு.
நான் வெளியில வந்த பிறகு ரூம் அவுட் வெளியில வரும்போது என்ன கேட்டேன், என்ன மேனேஜர் உங்களை கேட்டாரு அப்படிங்கும் போது அந்த கொஷின் வேர்டை நான் மாத்த முடியுமா? எங்கேருந்து வரீங்க, ஏன் லேட்டு, ஏன் எங்க? அப்ப அந்த கொஷின் வேர்டை என்ன பண்ணுது அப்படின்னா கன்ஜெக்ஷனா ஆக்ட் பண்ணுது. நான் ஏன் லேட்டுன்னு அவர் கேட்டாரு, நான் எங்கேருந்து வர்றேன்னு அவர் கேட்டாரு. சப்ஜெக்டை முன்னாடி போட்டுட்டு கொஷின் வேர்டை போட்டு போடுறேன் பார்க்கலாம். ஹீ செட் டு மீ வாட் யூ வாண்ட், ஷி ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாண்டட், எனக்கு என்ன வேணும்னு அவள் கேட்டாள். இந்த டபிள்யூஹெச் கொஷின் வேர்டுங்கிறது இங்க ரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் பேர். இந்த ரெண்டு சென்டென்ஸை ரிலேட் பண்றது. இந்த கொஷின் வேர்டு மாத்தவே கூடாது. ஏன்னா கேட்ட கேள்வி அப்படியே தானே நம்மளும் சொல்ல முடியும், மாத்தி சொல்ல முடியாது. ஸோ டபிள்யூஹெச் கொஷின் வேர்டை பொறுத்த வரைக்கும், சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும், டபிள்யூஹெச் வேர்டு இட்ஸ் ஆக்ட் அஸ் அ கன்ஜெக்ஷன். டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வாட், வென், வேர், இதுவே கன்ஜெக்ஷனா ஆக்ட் பண்ணும். அடுத்தது எஸ்ஆர்னோ டைப் கொஷின். எஸ்ஆர்னோ டைப் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம பதில் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ற கொஷின். ஸோ பதில் வந்து எஸ் அல்லது நோன் தான் இருக்கும். அதுக்கு ஆமாவா இல்லையா, அவன் படிச்சிட்டு இருக்கானா இல்லையான்னு பாரு, அவன் தூங்குறானா, ஸ்லீப்பிங். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவன் தூங்கி கொண்டிருக்கிறானா வென்று, ஆவென்று, வெதர் அல்லது இஃப் யூஸ் பண்ணோம். பெஸ்ட் இஃப் யூஸ் பண்ணா வெதர் எந்த வெதர் காலநிலையை குறிக்கிறதா, ஆவென்றுங்கிற இந்த கன்ஜெக்ஷன் வெதராங்கிறது. அதுக்காக நம்ம என்ன ரெஃபர் பண்றது அப்படின்னா இஃபே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வெதர் யூஸ் பண்ணலாம். WHETHER. She said to him, are you free today? She asked him if he was free that day. Today-ங்கிறது that day-னு மாறி இருக்கு, ஆர் தான் இங்கே வாஸாக மாறி இருக்கு, யூங்கிறது அவள் அவனை கேட்டா அதனால ஹீ வந்துருது. ஸோ இங்கே இருக்கிற அந்த கொஷினையும் இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பையும் இந்த ரிப்போர்ட்டட் வெர்பு சென்டென்ஸை இணைக்கிறது இஃப். ஸோ எஸ்ஆர் நோட் டைப்பை பொறுத்த வரைக்கும் கன்ஜெக்ஷன் வந்து இஃப் அல்லது வெதர். டபிள்யூஹெச் கொஷினை பொறுத்த வரைக்கும் அந்த கொஷின் வேர்டு, டபிள்யூஹெச் கொஷின் வேர்டே கன்ஜெக்ஷனை ஆட் பண்ணுது. அடுத்த ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படின்னா என்னதுன்னா ஆர்டர், ரிக்வஸ்ட்டு நமக்கு தெரியும், அதோட கமெண்ட், என்கொயரி, டிமாண்ட், வான் பண்ணுறது, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான கொஷின் வருதோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும். ஷி செட் டோன்ட் கோ நியர் த ஃபயர், அது வான் பண்ணுற மாதிரி இருக்கு, நெருப்பு கிட்ட போகாத. ஷி வான் நாட் டு கோ நியர் த ஃபயர். இது ரொம்ப ஈஸி. இங்கே வெர்பு வந்தால் இன்ஃபினிட்டிவாக மாற்றிடும். இன்ஃபினிட்டினா என்னது, வெர்புக்கு முன்னாடி டூ போட்டால் அது இன்ஃபினிட்டிவ். ஐ செட் டு மை ஃப்ரெண்ட், பாஸ்ட் டென்ஸில் பார்க்கலாம். ஐ செட் டு மை ஃப்ரெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ ரிக்வஸ்டட் மை ஃப்ரெண்ட் டு ஹெல்ப் மீ. அந்த ப்ளீஸுங்கிறத இங்கே ரிக்வஸ்டட் வந்திருக்கு, இந்த ஹெல்ப்புங்கிறத வெர்பு. ஸோ ஹெல்ப்புக்கு முன்னாடி டூ போடுறது, டூ போட்டால் தட்ஸ் டு ஹெல்ப். அங்கேயும் வெர்புக்கு முன்னாடி டூ போட்டிருக்கோம் இல்லையா, நாட்டு வந்து தான் டோன்ட்டுங்கிறதுலேருந்து நாட்டை எடுத்துட்டு நாட் டு கோ நியர் த ஃபயர்னு போட்டிருக்கோம். எக்ஸ்க்ளமேட்ரி, இட் ஷோஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ஹாப்பி அல்லது சாரம். ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி தட்டு போட்டு கன்ஜெக்ஷன் செஞ்சு ஆட் பண்ணுமோ அதே மாதிரி ஃபைனலாக எக்ஸ்க்ளமேட்ரிக்கும் நம்ம தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஷீ செட் வாட் எ நைஸ் டே, அவள் எக்ஸ்க்ளைமா சொல்கிறான். அதை நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஸ்போக்கனாக வரும்போது ஷீஸ் எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ் தட் இட் வாஸ் அ வெரி நைஸ் டே. வெரி அப்படிங்கிற வேர்டே வந்து என்னதுன்னா அந்த எமோஷனை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் வெரி. செகண்ட் ஒன், ஹீ செட் வாட் எ டெரிபிள் ஸ்ட்ரோம் இட் இஸ், ரிக்ரெட் பண்ணுறதா இருக்கலாம், சாரோவை சொல்லலாம் அல்லது ஹாப்பினஸ்ஸை சொல்லலாம். He exclaimed with fear, பயம், பயத்தை கூட சொல்லணும், that it was a terrible storm. So, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைரக்ட் இன் டைரக்ட் ஸ்பீச் கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much for watching this video.